இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இப்ப இருக்க கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே வந்து ஒரு இரக்கமான இதுலதான் இருக்கு. இன்னும் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்றது இன்னும் போகாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இறக்கம் அப்படியேதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வந்து முதலீடு பண்றதுக்கு இந்த வருடம் தான் வந்து ஒரு சரியான வருடம் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல வர எல்லா கெஸ்டுமே சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க வந்து இந்த வருடம் நீங்க கண்டிப்பா லாபம் பார்க்க முடியாது, ஆனா முதலீட்டுக்கான ஒரு சிறந்த வருடம் இந்த 2022 அப்படின்ட்டு. ஸோ இப்ப வந்து நம்ம இப்ப புதுசா இருக்கிறவங்க பாக்குறவங்கலாம் நிறைய பேர் இருப்பீங்க, இல்ல நானும் அப்ப முதலீடு பண்ணணும், என்கிட்ட ஒரு 1 லட்சம் இருக்கு, ஸோ இந்த 1 லட்சத்துல நான் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டா எனக்கு இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அது நல்லா இருக்கும், இப்ப நான் ஒரு 3 இயர்ஸ் வச்சிருக்கேன் போர்ட்ஃபோலியோ, இல்ல வந்து ஒரு 5 இயர்ஸ் கூட நான் வந்து வெயிட் பண்ண தயார் அப்படின்னா, இந்த 1 லாக்குக்கு நான் இப்போதைக்கு வாங்கி வைக்கணும் இந்த வருஷம் அப்படின்னா எந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வந்து நீங்க கவனிக்கலாம் அப்படின்றதுதான் பேச போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க, வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நான் சொல்லும் பொழுதே கேட்டிருப்பீங்க, இப்போ இந்த வருஷம் இந்த 2022ன்றது ஒரு லாபம் எடுக்கக்கூடிய ஆண்டா இல்ல அப்படின்றது தெரியுது. மார்க்கெட்டை வந்து அப்படியே ஒண்ணு இறங்கிடுது இல்ல ஏறுது, இறங்கி இறங்கி ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இப்ப நம்ம வந்து இந்த வருஷம் நான் வந்து ஒரு 1 லாக்குக்கு நான் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சிடுறேன், எனக்கு வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இதை வந்து எனக்கு நல்ல ஒரு லாபம் தரணும், அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன இப்ப கவனிக்கிற மாதிரி எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கு சார்? இந்த 1 லாக்கு ஏத்த மாதிரி அது வந்து மிட் கேப்பா இருக்கட்டும் இல்ல லார்ஜ் கேப்பா இருக்கட்டும், என்ன மாதிரி ஸ்டாக்ஸ், எவ்வளவு ஸ்டாக்ஸ் வாங்கலாம், எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லுங்க சார். பொதுவா இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கும் போது வாங்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப் வாங்குறதா நல்லது. ஏன்னா மிட் கேப்புகளுடைய அந்த ஆழம், விழக்கூடிய ஆழம் எதுன்னு பத்தி தெரியாது, அதுக்கப்புறம் இன்னும் பெருசா விழுந்தாலும் எழுந்துக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால நம்ம வந்து இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று லார்ஜ் கேப்ல ஃபோக்கஸ் பண்றது நல்லது அப்படின்னு பார்க்கலாம். அது குறிப்பா மார்க்கெட் லீடர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட் லீடர்ஸ்ல கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2ம் கட்ட நிலையில இருக்கக்கூடிய பங்கு நிறுவனங்களை கூட நம்ம தேர்வு பண்ணலாம். ஏன்னா முதல் நிலையில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விலை வந்து கூடுதலாக இருக்கும், அவங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள அது அடங்குமான்றது ஒரு கேள்விக்குறியா கூட இருக்கும். அதனால பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து எத்தனை பங்கு வாங்கலாம் அப்படி முதல்ல ஒரு கேள்வி வைக்கும் போது எப்பவுமே நான் வந்து சொல்ல, இந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து குறைவான நிறுவனங்களை தேர்வு பண்ணுவது நல்லது, அப்பதான் ட்ராக் பண்ண முடியும், மணி அலோகேஷன் பண்ண முடியும், தேவைப்பட்ட 2ம் கட்டம் வாங்கவும் முடியும் அப்படின்றதுனால. ஸோ 1 லட்சத்துக்கு எத்தனை நிறுவனம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 நிறுவனங்கள் வைத்துக் கொள்ளலாம்ன்றது பொதுவான ஒரு அளவீடு. இப்ப 5ல இருந்து கொஞ்சம் ஏதாவது ஜாஸ்தியா வச்சுக்கலாமா அப்படின்னா ஒரு 6 நிறுவனம் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கலாம். அப்போ ஒரு நிறுவனத்துக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு 20,000 ரூபாயிலிருந்து 15ல இருந்து 20,000 ரூபாய் அலோகேட் பண்ணி ஒரு போர்ட்போலியோ தயார் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் இப்போ இறங்கிட்டே இருக்கிறப்போ ஒரு போர்ட்போலியோ பண்ண நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க, அதனால அந்த மாதிரி ஒரு போர்ட்போலியோ வந்து எடுக்கும்போது நம்ம துறை வாரியாகவும் அதை பிரிச்சுக்கணும், அப்போதான் வந்து அது ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்போலியோவா இருக்க முடியும். ஸோ அந்த கோணத்துல நம்ம பார்க்கும்போது இப்போ பொதுவாக நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் தான் அதிகமான அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதாவது நம்ம மொத்தமாக சொல்லும்போது சேவைகள் பிரிவு சர்வீஸ் செக்டர் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது மோர் தென் 53%. அந்த மாதிரி இப்போ அந்த துறையில் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் முன்னணியில் நம்ம கொடுக்கக்கூடியது இப்போ வந்து வங்கித்துறை சார்ந்த பங்குகளில் கவனம் செலுத்தலாம். இப்போ வங்கித்துறை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முன்னணி நிறுவனங்கள் பல இருக்குது. முன்னணி நிறுவனம்னு சொல்லும்போது இப்போ நமக்கு வந்து HDFC பேங்க் இருக்கு, ICICI பேங்க் இருக்கு, அப்புறம் பொதுத்துறையில பார்க்கும்போது SBI இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட இன்னமும் வந்து அந்த லிஸ்ட்ல எடுத்துக்கலாம் தான். ஆனால் இப்போ வந்து இந்த இறக்கத்தை பயன்படுத்தி வாங்கறதுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒன்று வந்து தனியார் துறையிலும் ஒன்று பொதுத்துறை நிறுவனத்திலையும் நம்ம பார்க்கலாம். தனியார் துறை அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற இந்த வங்கி வந்து மிக சிறப்பான ஒரு செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட அதனுடைய விலை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய வியாபாரமாக்கக்கூடிய விலை, அதாவது மார்க்கெட் இவ்வளோ விழுந்தும் கூட ஓரளவுக்கு அது வந்து இன்னும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற பங்கு இப்போ விற்கிற விலைன்றது அந்த 672 வாங்கலாம் அப்படின்றதும், ஒருவேளை ஏதாவது வீழ்ச்சி வந்தால் இன்னொரு வீழ்ச்சி வந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொறுத்திருந்து ஒரு 500 ரூபா போல கிடைச்சதுன்னா
அப்பையும் வாங்கலாம். இந்த ரெண்டா பிரிச்சு வாங்கறதுக்கு வந்து நல்ல ஒரு பங்காக பார்க்கிறோம். அதனால போர்ட்போலியோல வங்கித்துறை சார்ந்த முதல் பங்காக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்ல கவனம் செலுத்தலாம். இதெல்லாம் ஒரு ஆலோசனை தான் சரியா. அவங்க வந்து தெரிய ஆராய்ந்து அதன் பிறகு அவருக்கு சொந்தமாக முடிவெடுக்கணும்ன்ற ஒரு டிஸ்க்ளைமர். கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஆலோசனை தான் சொல்றோம். அவங்களும் வந்து இதை வந்து இதை வாங்கலாமா முதலீடு பண்ணலாமான்றது அவங்க சைட வந்து யோசிச்சுட்டு முதலீடு பண்றது ரொம்பவே நல்லது. அப்புறம் நான் சார் சொன்னாரு நாங்க வாங்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் இல்லாம நாங்களும் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்றோம். இருந்தாலும் நீங்க உங்க சைட வந்து ஒரு முறை கிளாரிபிகேட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே சார். சோ வங்கித்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த கட்டமா எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் ஓரியன்டா இருந்தாலும் இது வந்து நம்ம அந்த ரெண்டு வருடங்கள் அப்படின்ற ஒரு கணக்குல யோசிக்கும் போது பேங்க் ஆஃப் பரோடா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு எழுந்து மேல வந்திருக்கிற ஒரு பங்கு. ஆனா மிக வலிமையாக இருந்த பங்கு கூட 200 ரூபாயில வியாபாரம் இந்த பங்கு எங்க வந்து 45 ரூபாய் வரைக்கும் வந்துடுச்சு கீழே. அதன் பிறகு இப்ப மேல எழுந்து வந்து 102 ரூபாயில வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த பங்கு வந்து அந்த மெர்ஜர் ப்ராப்ளம் வரும்போது விஜயா பேங்க் தேனா பேங்க் எல்லாம் வந்து மெர்ஜர் பாயிண்ட் ஆஃப் வியூல அதனுடைய மதிப்பீடு வந்து கொஞ்சம் பெருமளவு பாதிக்கப்பட்டது. ஆனா இன்னும் வரக்கூடிய காலத்துல சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்கு 2 வருஷம் காலத்துல அப்படின்னு யோசிக்கிறதுனால இந்த 102 ரூபா அப்படின்ற விலையில இந்த பேங்க் ஆஃப் பரோடா அதை கூட நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். அதை கீழே இறங்கி வந்தா 75 ரூபா இந்த ரெண்டு விலையிலையும் கொஞ்சம் வாங்கி வச்சாங்க அப்படின்னு சொன்னா நீண்ட காலத்துல ஒரு சிறப்பான பலனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம முதல்ல வந்து சேவைத்துறை சார்ந்த அதாவது பினான்சியல் செக்டர்ல இருந்து ஒரு ரெண்டு பங்குகளை நம்ம பேசியிருக்கோம். இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்பவுமே நம்மளுடைய செக்டர் வைஸ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே ஒரு எவர்கிரீன் செக்டர்னு சொன்னா எஃப்எம்சிஜி சொல்லுவோம், அதி விரைவு நுகர்வோர் பொருள் துறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த துறையிலிருந்து சில பங்குகள் எடுக்கலாமே அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். நம்ம வந்து சில சாய்ஸ் கொடுக்கலாம், அவங்க அதுல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு எஃப்எம்சிஜின்னு எடுத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் லீடர்ன்ற எடுக்கும்போது நம்ம இந்துஸ்தான் யூனிலீவர் அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடாது, இன்னும் இறங்கி இன்னும் அது காஸ்ட்லியாக தான் இருக்குது. அதனால அடுத்த கட்டம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது முக்கியமான நிறுவனம் அப்படின்னு ஒன்று நம்ம சொல்றதா இருந்தால் டாபர் நம்ம சொல்லலாம். இப்போ டாபருடைய விலை பெரும் வீழ்ச்சி அடைந்து இப்போ வந்து வாங்கக்கூடிய இடத்துக்கு அது வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால இந்த வீழ்ச்சியை பயன்படுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா 508 ரூபாயில் 658 508 ரூபாய்க்கு இறங்கியிருக்கு. அப்போ வெறும் அளவு இறங்கி தான் 30% மேலான ஒரு இறக்கம். அதனால இந்த விலையில அதை வாங்க ஆரம்பிக்கலாம், 508 ரூபாயில வாங்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை இன்னொரு இறக்கம் அப்படின்றதுல நிகழ்ந்தால் ஒட்டுமொத்த மார்க்கெட் இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் இறங்கவும் வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு இறக்கம் வந்தால் இந்த 500 ரூபாயில கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம், 420 ரூபாயில கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விலையை அவங்க மனசுல வச்சுக்கிட்டு டாபரை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எஃப்எம்சிஜியில் அடுத்த கட்டம் ரெண்டாம் கட்ட நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அடுத்தது வந்து நம்ம பார்க்கறதுல முக்கியமான நிறுவனம் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். அதில் நான் சில நிறுவனங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகே. ஸோ அதில் முக்கியமாக இப்போ டாபர் அப்படின்றது வந்து பெரும் வீழ்ச்சி அடைந்த ஒரு நிலையில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அதே சமயம் இன்னும் இப்போ பெருசாக இறங்கலை அப்படின்ற நிறுவனங்கள் ஒரு லிஸ்ட் இருக்கு. இப்போ அந்த லிஸ்ட்ல இருந்து சிலது கொஞ்சம் கூட நம்ம பார்க்கலாம். ஆனா அவங்க கொஞ்சம் விலை கொஞ்சம் பொறுத்து இருந்தா அதை அவங்க வாங்குறதுக்கு திட்டமிடணும். ஸோ அந்த மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான ஒரு நிறுவனத்தை கூட நான் வந்து கோடிட்டு காட்டுறேன். இதுவும் வந்து என்னன்னா எஃப்எம்சிஜி நிறுவனத்தை சார்ந்தது தான். ஸோ அந்த மாதிரி எஃப்எம்சிஜியில அப்படின்னு பார்க்கும்போது மேரிகோ நிறுவனம் டாபர் மாதிரி இன்னும் பெரிய வீழ்ச்சி அடையல. ஆனாலும் கூட இது வந்து ரெண்டாம் கட்ட நிறுவனங்கள்ல முக்கியமான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது மேரிகோ நம்ம சொல்றோம். 512 ரூபாயில இப்ப இருக்கு, இப்ப வாங்குங்க. ஒருவேளை 420 ரூபாய்க்கு வந்ததுன்னா ரெண்டாம் கட்டம் வாங்கலாம், அது நல்ல விலை. ஸோ இந்த மாதிரி இப்போ எஃப்எம்சிஜி செக்டர்ல நம்ம ரெண்டு நிறுவனங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே மார்க்கெட் எப்போ பெரிய வீழ்ச்சி பிறகு ஏறும்போது முதல்ல தலை நீட்டக்கூடிய ஒரு துறை எதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமொபைல் சொல்றோம். இப்போ ஆட்டோமொபைல் துறையில அப்படின்னு பார்க்கும்போது இப்போ முன்னணி நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம நிறைய வச்சிருக்கிறோம். இப்போ அப்படி மாறுதியில் ஆரம்பிச்சு இப்போ டாடா மோட்டார்ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ எம்என்டம் அப்படிலாம் இருக்கு. ஆனாலும் கூட இப்போ டிராக்டர் பிசினஸ்ல அதிகமான அளவு வியாபாரம் சாய்த்து கொண்டிருக்கிற நிறுவனங்களில் எம்என்டம் முன்னணி வரிசையில் இருக்குது. அது இப்போ நம்ம இன்னும் டாப் கிளாஸாக தான் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் அது இன்னும் விலை அதிகமான விலையில தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. விலை இறங்கிய ஒரு சூழல்ல முதலீடு செய்வதற்கான ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எஸ்கார்ட்ஸை கணக்கில் எடுத்து பார்க்கலாம். ஸோ எஸ்கார்ட்ஸ் வந்து
நல்ல நிறுவனம். அதே சமயம் இப்ப விலை அப்படின்னு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைந்து காணப்படுகிற ஒரு நிலை. கிட்டத்தட்ட அது பாத்தீங்கன்னா 1595 ரூபாயில இருக்கு. உச்சம்னு பார்க்கும்போது 1918 இந்த அளவுக்கு போயிட்டு இப்போ ஒரு இறக்கம் வந்திருக்கிறதுனால இது வாங்குறது ஒரு நல்ல விலையாக இருக்கக்கூடும். ஆனா எஸ்கார்ட்ஸ் அவங்களுடைய லிஸ்ட்ல வச்சு பார்க்கலாம். இது வந்து ஆட்டோமொபைல பொறுத்த வரைக்கும் நம்ம வங்கித்துறை பத்தி சொன்னோம், எஃப்எம்சிஜி சொன்னோம், அடுத்தது ஆட்டோமொபைல் பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மூணு துறைகள் அப்படின்றது முன்னணியில் இருக்கக்கூடிய துறை. இன்னொன்று வந்து ஃபார்மா துறை, இன்னும் அது இறக்க முடியல, இன்னும் இறங்கிட்டு தான் இருக்கு, அதனால கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு, அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்மாக்கு அடுத்தபடியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐடி துறை வருது, அப்புறம் மெட்டல் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ ஐடியை நம்ம தனியாக எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறதுனால இப்போதைக்கு நம்ம ஐடியை அதுலேருந்து நான் எடுத்துடுறேன். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கறது அப்படின்றது மெட்டல் அப்படின்றதுல நம்ம பார்க்கலாம். ஸோ மெட்டல் அப்படின்னு எடுத்தோம்னா ஏறக்குறைய இப்போ சமீப காலத்தில் ஒரு பெரும் ஏற்றம் வந்த பிறகு மீண்டும் பெரும் வீழ்ச்சியை இப்போது சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால மெட்டல் செக்டரை கையில் எடுத்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் மார்க்கெட் லீடர்ஸ் அப்படின்ற நிறுவனங்கள் கொஞ்சம் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். அதே சமயம் இன்னும் கொஞ்சம் இனிமேல் இந்த இறக்கம் முடிஞ்சு மீண்டும் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம ரெண்டுதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல இப்போ மார்க்கெட் லீடர், இப்போ டாடா ஸ்டீல்லாம் வந்து மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க. விலை வந்து இப்போ அப்படின்னு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சுதான் காணப்படுது. ஒரு உச்சம் தொட்ட பிறகு இப்போ நல்ல ஒரு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதனுடைய விலை அப்படின்றது இப்போ 1078 ரூபாயில இருக்கு. இப்போ மார்க்கெட் லீடரே நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு வீழ்ச்சி இதில் இருக்கானா பாக்கி இருக்கு. இப்போ மெட்டல் வந்து இன்னொரு ரவுண்டு விழும், அதனால இப்போவே அவசரப்பட்டு வாங்கிட வேணாம். அதில் இப்போதைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ டாடா ஸ்டீல் வந்து 1078 இருக்கு இல்லையா, இது வந்து 730 ரூபாய்க்கு விழும். என்ன இவ்வளோ சொல்கிறீங்க, இன்னொரு 20% விழுமானா விழும், விழறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்களில் நம்ம பணத்தை போடுறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணும்போது கொஞ்சம் முன்னணி நிறுவனம் தான், இருந்தாலும் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது ஹிண்டால்கோ போடலாம். இது அலுமினியம் பேஸ்டில் இருக்கு. ஸோ ஹிண்டால்கோவை நம்ம வாங்கக்கூடிய விலை அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 340 ரூபா, இப்போ எங்க இருக்கு 400 ரூபாயில், 450 ரூபாயில 340 ரூபா வரும்போது வாங்கலாம். ஏற்கனவே அந்த 1 லாக் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து வங்கித்துறையில ரெண்டு நிறுவனம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் குறிப்பாக ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. அடுத்ததாக நம்ம வந்து ஆட்டோ அப்படின்றதில் பார்த்தோம். ஆட்டோவில் வந்து எஸ்கார்ட்ஸ் பார்த்துருக்குறோம். அதுக்கு அடுத்து எஃப்எம்சிஜி பார்த்தோம், மேரிகோ, டாபர் அப்படின்னு பார்த்துருக்கோம். மெட்டலில் ஹிண்டால்கோ பார்த்துருக்கோம். ஸோ இந்த நிறுவனங்களை வைத்து ஒரு 1 லாக் போர்ட்ஃபோலியோ அவர்கள் உருவாக்கலாம். ஓகே சார். சோ இப்ப இந்த நிறுவனங்கள் எல்லாமே அடுத்து ஒரு 3 வருஷம் அப்படின்னும் பொழுது இதோட இதெல்லாம் எப்படி ஏறிடுமா, எப்படி இருக்கும் சார்? இது எல்லாமே சிறப்பான ஒரு ஏற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ எப்பயுமே இந்த டிப்ல வாங்கும் போது இது பெருசா ஏறணும்னு அவசியம் இல்லை. பழைய விலைக்கு வந்து சேர்ந்தாவே 20%, 30%, 35%, சமயத்து 40%, இந்த மாதிரியான ஏற்றம்லாம் வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா ஏற்கனவே அந்த உச்சத்துல இருந்து இப்ப 100 ரூபாயில இருக்கிற ஷேர் வந்து, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 50% விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100ல இருந்து 50 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனா நீங்க இப்ப 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது மீண்டும் 100 ரூபாய்க்கே போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், 100%, 50 ரூபாய் 100 ரூபாய் ஆயிடுச்சு, 100% லாபம். நம்ம 100% எல்லாம் யோசிக்க வேணாம். வீழ்ச்சி அடையும் போது வாங்குறதுனால ஒரு 30-40% ஏற்றத்திற்கு 2 வருஷம் கணக்குல யோசிக்கும் போது அதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகப்படியா இருக்கு. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்றதுக்காக தான் வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்றது, இதை வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்து எடுக்கிறதுக்காக தான் இந்த வாரம் வந்து இந்த ஐபிஎம் வந்து வருது இல்லையா சார், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஸோ இதுல வந்து நீங்க என்ன இது பண்ணுவீங்க, இந்த கிளாஸ் பத்தி சொல்லுங்க சார். முக்கியமா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணணும்னா கண்மூடித்தனமா நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணக்கூடாது. எப்பவுமே என்ன பண்ணணும், ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை பத்தி அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய பிஎன்எல் பத்தி தெரிஞ்சுக்கிறது, பேலன்ஸ் ஷீட் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் கேஷ் ஃப்ளோ பத்தி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நம்ம நம்பிக்கையை அதை வாங்கலாம். சரி, நமக்கு கண் கூட அந்த தகவலாம் இருக்கு கையில அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை படிச்சு அதன் பிறகு எந்த விலைக்கு வாங்கலாம், எந்த டார்கெட் வைக்கலாம் அப்படின்றதும் ஓரளவுக்கு படிக்கணும். இதெல்லாம் படிக்கிற ஒரு வகுப்பு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். நிறுவனங்களை தேர்வு பண்ணுவது, போர்ட்ஃபோலியோ உருவாக்குவது, அதை எப்படி பின்பு மேனேஜ் செய்வது அப்படின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஐபிஎம் சொல்றோம்.
ஓகே சார். ஸோ இந்த வாரம் வந்து இந்த மாதிரி ஐபிஎம் வந்து வருது. ஸோ புது முதலீட்டாளர்களா இருக்கீங்க, இல்லை எனக்கு இப்போ வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை வந்து 2 lakh பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 1 month வந்து சார் கூடயே நீங்க வந்து ஒரு மாசம் டிராவல் பண்ணி கத்துக் கொடுக்குற கிளாஸ் தான் வந்து SFL ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங். அது வந்து 18th வருது. ஸோ இந்த மாசம் அது இன்னும் ஒரு 1 week கேப்ல வருது. ஸோ இது மட்டும் இல்லாம டிவிடிஸ் புக்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ சிலரால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க டிவிடிஸ்லயும் நீங்க போட்டு பாத்துக்கலாம். ஸோ நம்ம சேனல் மூலமா டிவிடிஸ் எல்லாம் புக் பண்ணீங்கன்னா 20% ஆஃபர்ல கிடைக்கும். ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. குறிப்பா வந்து SFL கிளாஸ் 18th வருது, யாரையாவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்பவே வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ சார், சூப்பரான ஒரு சமயத்துல வந்து ஒரு கரெக்டான ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணி வாங்கி வைக்கிறதுக்கு நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப அது இருக்கிற விலையில இருந்து இறங்கிட்டு திருப்பி அது ஏறினாலே இப்ப வாங்குறவங்களுக்கு அது ஒரு லாபம் தான், அதுவே பெரிய லாபம் தான். ஸோ இப்ப அந்த இதெல்லாம் வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம வாங்கி வச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்து கோடீஸ்வரர் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ சார், நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையா 1 crore கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 months ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.